ஜிவேனு முருகனுக்கு அரோஹரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரூபிணாம் இதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சுடாமணியின் 345வது ஸ்லோகன் மந்திரம்னு சொல்லணும். சம்யக் விவேகக ஸ்ஃபுட போதஜன்யோ விபஜ்ய திருக்திருஷ்ய பதார்த்த தத்துவம் சிந்தி மாயாகிருத்த மோகபந்தம் யஸ்மாதி விமுக்தஸ்து புனர் ந சன்ஸ்ருதிஹி. சம்யக் விவேகக ஸ்ஃபுடபோதஜன்யோ விபஜ்ய திருக்திருஷ்ய பதார்த்த தத்துவம் சிந்தி மாயா கிருத்த மோகபந்தம் யஸ்மாதி விமுக்தஸ்து புனர் ந சம்ஸ்ருதி. எப்படி படிக்கணும்னா, ஸ்ஃபுடம் தெளிவாக இருக்குது. ஸ்ஃபுடம் ரொம்ப தெளிவு. என்னது போதம்? என்ன போதம்? அறிவு, பேரறிவு, மெய்யறிவு. என்ன மெய்யறிவு? அகம் பிரம்மாஸ்மிங்கிற மெய்யறிவு. இப்போ உலகத்தில் ஒரே ஒரு தத்துவம்தான் இருக்குது, பாக்கி எல்லாம் பொய்யுங்கிற ஒரு அறிவு நமக்கு வராது 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 வரவே வராது, ரொம்ப நாள் ஆகும். அதுக்காக தான் இன்ச்சு பை இன்ச்சாக நகர்றாரு. இப்போ நம்ம உபனிஷத்தினுடைய சாரந்தான் விவேக சூடாமணி. விவேக சூடாமணியிலேயே சொன்ன பார்த்தையே ரிப்பீட்டடாக வர்ற மாதிரி தெரியுமே தவிர, ஆனால் நூல் நூலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறாரு. அதே மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறது ஒரு காலமும் இறங்காது. அதுதான் அங்கே இருக்கிற ஆச்சரிய விஷயம். இப்போ ஸ்புடம் தெளிவானது என்ன? போதம். போதம் என்னது? ஞானம், மெய்யறிவு. என்னது? நானும் பிரம்மமும் ஒன்றே, பார்ப்பவனும் பார்க்கப்பட பொருளும் ஒன்றே. இப்போ நேற்று சொன்னோம் இல்லையா, புறத்தே காணப்படும் பொருளை பார்க்கும் கண்ணை, பார்க்கும் மனதை, பார்க்கும் உயிரை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, பார்க்குறதே உயிர் தான். அது எல்லாரையும் பார்க்கும். தன்னை பார்க்குமா? உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியுமா? கண்ணாடியில் பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. கண்ணாடியில் பார்த்தா அது பிம்பம் தான், ஒரிஜினலாக நீங்கள் பார்க்க முடியல. இப்போ நம்மளே பிம்பத்தை தான் பார்க்குறோம், நம்மளே பிம்பத்தை தான் பார்க்குறோம். கண்ணாடியில் பார்க்குறது நம்மளா? அங்கே இன்னொருத்தவங்க இருக்காங்களா? என்ன பிம்பம் தானே. அப்போது புறப்பொருளை பார்க்கும் கண்ணை, பார்க்கும் மனதை, பார்க்கும் உயிரை பார்க்க முடியாது. ஏன்னா பார்க்கிறதே உயிர் தான். அதனால் பார்க்கப்படும் பொருளுங்கிறது ஒன்றும் கிடையாது. பார்க்கப்படும் பொருளுங்கிறது பொய்பொருள், மித்தியா. பார்ப்பவனும் மித்தியா, பார்க்கும் அறிவே உண்மை. பார்க்கும் அறிவே சத்தியம், சத்து. சத்து தான் பார்க்குது. அதுக்கு உபகரணங்களை பயன்படுத்துது, எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்திக்குது. அகத்துக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சித்தம், சித்தத்துக்கு கருவி புத்தி, புத்திக்கு கருவி மனம், மனத்துக்கு கருவி புலன்கள், புலன்களுக்கு கருவி பொறி. புலன்னா என்ன? பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, பேசும் சக்தி, உணரும் சக்தி. அதுக்கு அப்புறம் புற உடல் இல்லையா. இப்போ இந்த போதம் எனக்கு வரும். ஏன் நானும் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு டவுட் உண்டு. எல்லாம் பணம் காசு தானே கேட்பாங்க. ஞானத்தை கேளு, ஞானத்தை கடவுளை கேளுன்னு கூட அவங்க சொல்லலை. வேதம் ஃபுல்லாக என்ன சொல்லுதுன்னா, கடவுளை கேளுன்னு சொல்லலை, ஞானத்தை கேளுன்னு தான் சொல்லுது. ஞானம் வேணும்னா குரு வேணும். நான் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மெய்யறிவை சார்ந்த புத்தகங்கள், 1 கோடி புத்தகங்கள் இன்றைக்கி இருக்குன்னா, இந்த 1 கோடி புத்தகங்களும் வலியுறுத்துகிற விஷயம் குருவையும் ஞானையும், ஞானத்தை தான். குருவை முன்னிறுத்தி ஞானத்தை புகட்டுது. குரு வேணும், ஆமாம். அதுதான் இங்கே ஆச்சரியம். இப்போ வந்து அடியனுக்கு குரு முருகன் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, எல்லாமே எனக்கு ஈஸியாக தெரியுது, எல்லாமே எனக்கு புதுசாக. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். நீங்கள் இல்லை, யார் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், அது பூரணமாக அந்த நிலையை நாம் தொட்டிருக்கோம், எப்போயோ தொட்டிருக்கோம், இப்போ வெளிப்படுது. அதனால் இந்த 6 பொருளும் ஒன்றுங்கிற சொல்கிறோம் இல்லையா, சத்குரு, யோகி, ஞானி,
சித்தன் ரிஷி பிரம்மம் இது நான் அஞ்சு ஆறு பொருளுமே ஒன்று தான் ஆல்ரெடி ரீச்சடு அதனால் அதுக்கு போகிற வழி தெரியுது யாரும் சொல்லி கொடுக்கணும்னு இல்லை அதுவே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குது அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை இதுதான் பிரம்மங்கிறது பிரம்மம் சொல்லி கொடுக்குது அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல ஆச்சரியமான விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது மாதிரி தான் ஒன்று ஒன்றுலையும் எத்தனை பொருள்கள் நீங்கள் புறத்தை பார்க்குறீங்களோ எல்லாம் பொய் எல்லாம் டெம்பரவரி பொய்னா டெம்பரவரி அதுதான் வார்த்தை கரெக்டான வார்த்தை டெம்பரவரிங்கிற வார்த்தை தான் மிகச்சரியான வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது ஹிந்தியில் சம்ஸ்கிருதத்தில் மித்தியான்னு சொல்கிறோம் தமிழில் மாயான்னு சொல்லக்கூடாது மாயா சம்ஸ்கிருத வார்த்தை தமிழில் வந்து பிம்பம்னு சொல்லலாம் பிம்பம்னு தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தை தான் வேற என்ன அது நிழல்னு சொல்லலாம் கரெக்ட் நிழல் அப்படின்னு சொல்லணும் மாயையே நிழல்னு சொல்லணும் இப்போ இந்த போதம் வர்றதுனால நல்ல நல்ல போதம் வர்றதுனால மெய்யறிவு பூரணமாக ஆகிறதுனால நான் யார் ஜெகத் யார் ஜீவராசிகள் யார் நான் யார் ஜெகத் யார் ஜீவராசிகள் யார் இந்த அறிவு வித்தியாசப்படும் போது கடைசியில் என்ன தோணும்னா நானும் இல்லை ஜெகத்தும் இல்லை ஜீவராசிகளும் இல்லை பிரம்ம ஒண்டி தான் இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவோம் பாக்கியெல்லாம் டெம்பரவரியாக இருக்குது மறைஞ்சு போயிடும் காலத்தால் ஏன்னா காலம் நியதி ஆசை அறிவு செயல் இந்த அஞ்சுமே வந்து பொய்யாக போயிடுது கடைசியில் பொய்யா போயிடுது இப்போ இந்த போதம் ஞானம்ங்கிறது வந்து தெரியுங்கிறத விட அறியுங்கிறத விட புரியுங்கிறத விட உணரும் உணர்தல்ங்கிறத விட வாழணுங்கிறது தான் முக்கியம் இல்லையா இப்போ அந்த போதம் வர வரைக்கும் சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரே விஷயத்தை திரும்ப 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 வெவ்வேறு விதமாக சிந்திக்கிறார் இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னு சிந்திக்கிறார் அப்படி போதம் வந்துடுச்சு ஞானம் வந்துடுச்சு ஞானத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்தானமா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஆச்சரியம் தான் கடவுள் கேட்கலாம் கடவுளை அடை அப்படின்னு சொல்லலாம் கடவுளை அடைங்கன்னு வேதம் சொல்லலை எங்கேயும் ஞானத்தை அடைன்னு தான் சொல்லுது குருவை இப்படின்னு தான் சொல்லுது இப்போ ஞானம் எல்லாத்தையும் சித்தி பண்ணுது இப்போ எதுக்கு ஞானத்தை கொடுக்குதுன்னா அஞ்ஞானத்தினால் தொலைக்கப்பட்ட பொருளை ஞானத்தினால தான் பெற முடியும் அதனால் ஞானத்தை தேடு அறிவை தேடு அறிவு நம்ம அன்றாட வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு காரணமே அறிவில்லாத தனம் தான் ஏன்னா உள்ளேருந்து எண்ணங்கள் வருது பிராரப்த கர்மா உள்ளேருந்து வருது வந்தோடனே செயல்படுறோம்ல வந்தோடனே செயல்படுறோம்ல இப்போ என்ன எந்த எண்ணங்கள் வந்தாலும் செயல்படக்கூடாது இல்லை அதனுடைய எண்டு பார்க்கணும் அதனுடைய முடிவு பார்க்கணும் இதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு அட்லீஸ்ட் அனுமானம் பண்ணணும் இதனுடைய முடிவு இதனுடைய விளைவு இதோடைய முடிவு எப்படி இருக்கும் விளைவு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா தப்பாக இருக்குமா லாபம் இருக்குமா நஷ்டம் இருக்குமா இது சரியா தப்பா எல்லாத்துக்கும் பேஸ் வந்து சத்தியம் மித்தியா இது மெய்ப்பொருள் இது பொய்ப்பொருள் இது உண்மை இது பொய் இது நல்லது இது கெட்டது இது பர்மனெண்ட் இது டெம்பரவரி இது சரி இது தவறு இது தெரிஞ்சிச்சுன்னா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஒன்றுமே வேலை செய்ய முடியாது வேலையை செய்ய முடியாது நல்லது இருந்ததுன்னா செய்வீங்க விளைவு நல்லதாக இருக்கும் தப்பானதுன்னா செய்ய மாட்டீங்க நேரத்தை கடத்துவீங்க தள்ளி போடுவீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது போகட்டும் கடந்து போகட்டும் அந்த நேரத்துக்குள்ளே நடந்தால் தான் எந்த தவறும் ஒரு நேரம் கடந்து போச்சுன்னா தவறு நடக்காது வெறும் கற்பனைகள் தானே காதுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு இதை செய் இதை செய் இதை செய் இதை செய் இதை செய்யின்னு ஒரு சாமி கும்பிட்றாரு சாமி நாளைக்கு வேல் பூஜைக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது அப்படி சொல்கிறாரு அது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் இக்னோர் பண்ணுங்கள் நீங்கள் வாங்க அது சொல்கிறத சொல்லிட்டு நம்ம செய்கிறத செய்யணும் நிறைய பேர்கிட்ட இந்த லைஃப்பில் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் காதில் கேட்கவே கூடாது கேட்டாலும் செயல்படக்கூடாது செயல்பட்டால் தான் இன்றைக்கி கலியுகத்தில் மற்ற யுகத்தில் சத்தியயுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகத்தில் கலியுகத்தை தவிர பாக்கியெல்லாம் எல்லா யுகத்துலேயும் நினச்சாலே தப்பு மக்கள் வந்து அவ்வளோ கண்ணியம் கட்டுப்பாடாக இருந்திருக்காங்க கலியுகத்தில் செயல்பட்டால் தான் தப்பு நான் ஒருத்தவனை வந்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் அது தப்பு தண்டனை உண்டு சட்டம் இருக்குது ம் ஒன்றை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் சட்டம் பயங்கரமாக உண்டு பிளான் பண்ணி சடனாக அடிச்சிட்டா கூட தண்டனை கம்மி அடிச்சிடுவேன்னு சொன்னால் தண்டனை அதிகம் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னால் தண்டனை அதிகம் இல்லையா ஏன் அப்படின்னா நீ பிளான் பண்ணி தான் செய்ய போகிற
மன உளைச்சல் மன உளைச்சல அதான் ஒரு வீடியோ எடுப்பான்ல பார்த்தேன். ஏய் இப்போ தான் நீ வாக்கு மூலம் கொடுத்தியாம்மா, சுற்றி உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிம்மா. அந்த வார்த்தை என்னது இப்போ பிடிச்சிக்குவான், அதை வச்சு சம்பாதிக்கிறேம்மா. இது என்னது, இது இது என்ன, வாக்குனால் சொன்னால் அது வந்து செயலுக்கு வந்துடுது, அடித்தா செயலுக்கு வந்துடுது. ஒருத்தன் வந்து இன்னொருத்தவனை இவன் என்னை கொலை பண்ணிடுவான்னு நினச்சான், அதனால் இவனை வந்து தண்டனை கொடுங்க ஜட்ஜுன்னு சொல்ல முடியாது. இவன் நினச்சதுக்கே ஏன், இதுதான் இங்கே சொல்ல வர விஷயம். எந்த குற்ற செயல்களையும் தவறான எண்ணங்களையும் நினைக்கிறது தப்பு இல்லை, அது வந்துட்டு போகட்டும், அதை இக்னோர் பண்ணாத, மதிக்காத, ரெஸ்பெக்ட் பண்ணாத. எந்த எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் வந்தாலும் ஞானம்னா என்னங்க, சரி தவறு எது, இதாங்க ஞானம், சரி எது தவறு எது. சரின்னு தெரிஞ்சிச்சு ஆனால் நான் செய்ய, தப்புன்னு தெரிஞ்சிச்சு நான் சரின்னு தெரிஞ்சிச்சு நான் செய்யலை, தப்புன்னு தெரியும் ஆனால் நான் செஞ்சேன் அப்படின்னா என்னென்னா, மனம் டாமினேட் பண்ணுது, ஆசை டாமினேட் பண்ணுது, பத்து குப்பைகள் டாமினேட் பண்ணுது இல்லையா. இப்போ இந்த போதத்துக்கு தான், போதம் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு தான் தியானம். ஏன்னா கடக்கணுமே, கண்டை கலக்கணுமே, கண்டத்தை கலக்கணுமே. இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கண்டம் இருக்க விசுத்தி ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை வேதத்தினால தான் கடக்க முடியும்னு சொல்லுது சாஸ்திரம். அறிவுனால தான் கடக்க முடியும், அறிவு எல்லாத்துலேயும் நுழைஞ்சிருமே. நினச்சோனே அறிவு தானே. ஒளி கூட பயணம் செய்யணும், ஒளிக்கு ஒரு டைம் இருக்குது, மனதுக்கு டைம் இருக்குது, அறிவுக்கு இல்லை. காலமும் தூரமும் அறிவுக்கு இருக்கா என்ன, உன்னை க்ஷணத்திலேயே சங்கல்பத்திலேயே நடந்து போயிடும். அப்போ ஸ்புடம் போத, நல்ல தெளிவான ஸ்ட்ராங்கான அறிவு இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி, நான் வந்து உடம்பு இல்லை, நான் மனசு இல்லை, எனக்கு வரக்கூடிய துன்பமும் துயரமும் உடம்புக்கும் மனசுக்கு தான், அதில் நான் இருந்தால் தானே அது என்னை பாதிக்க போது, நான் அதில் இல்லை, நான் சிவதளத்தில் இருக்கேன், துரியத்தில் இருக்கேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஆத்மாவாக இருக்கேன், நான் உடம்பு இல்லைன்னு ஒரு உணர்வு ரியலாக உணர்வோம், அப்படியே உணர்வோம். அது நாளாக நாளாக புரியும். இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, சுவாமி சொன்னார் சுவாமி சொன்னாரும் முதல்ல பேசுவோம். இப்போ சாமியை பற்றி ஒரு நாள் பேசினேன், சுவாமியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சாமியால் பேசிக்கிட்டு இருக்கோம், சாமியாகவே பேசிடும், அப்படி வந்துடும். அது அதான் அகம் பிரம்மாஸ்மி. ப்யூர் கான்சியஸில் மைண்டு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றே இருக்காது. செய்கிறதெல்லாம் பிரம்மம்னு சொல்லும், சொல்கிறதெல்லாம் செய்கிறதெல்லாம் பிரம்மம்னு சொல்லும். அது ஒரு நிலை, அது ஒரு அறிவு நிலை, அறிவில் ஒரு உச்சநிலை. அவர் தன்னை கடவுள்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறான்னா, அவன் சொல்கிறவன் முட்டாபய. கடவுள்னு அவர் தன்னை சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் சொல்கிறவன் முட்டாபய. கடவுள்னு சொல்கிறவன் முட்டாள் இல்லை, கடவுள்னு சொன்னார்னு சொல்கிறான் இல்லை, அவன் முட்டாபய. ஏன், அவன் துவைத்தத்தில் இருக்கான், கடவுள் வேறு தான் வேறுனு துவைத்தத்தில் இருக்கான். ஏன் அந்த துவைத்தம் அவங்ககிட்ட இருக்கு, ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி அவனை மறைச்சி வச்சுருக்கு. ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி எப்படி அழிக்கிறது, ஆவரண சக்தி அழித்தாதான் விக்ஷேப சக்தி அழிக்க முடியும். எப்போ ஆவரண சக்தி அழிக்கிறது, காமக்ரோதாதிகளோட மனசு தொடர்பு இருந்ததுன்னா காமம் கண்ணை மறைக்கும், கோபம் கண்ணை மறைக்கும், பஞ்சமாக பாதகத்தை பண்ணிடுறான். அப்போ காமக்ரோதாதிகளோட தொடர்பு இருக்கிறதுனால தான் நீ கண்ணை மறைக்குது. அந்த லிங்கை நீ கட் பண்ணிவிட்டு துரியத்தில் போய் உட்காந்துடணும் மைண்டு. இந்த குரங்க, இந்த மனம் என்ற குரங்க துரியத்தில் உள்ள சிவதளத்தில் ஒரு கம்பத்தில் கட்டி போட்டணும், அவர் திருவடியில் கட்டி போட்டணும். அவர் திருவடியை பிடிச்சிட்டு இங்கேயே சுற்றினு கடை அப்படின்னு காலையில் ஏற்றி கட்டி போட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருக்கும். அங்கே இருந்தால் எல்லா வேலையும் செய்யலாம், சத்துவகுணத்திலேயே வாழலாம். சத்துவகுணத்தெல்லாம் கடந்த நிலை அது. இந்த மூணு நிலை தான் தமோ ரஜோ சத்துவம் தான் இது. பூர்வமதி தாண்டிட்டோம்னாலே குணாதீதம், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்றும் இருக்காது, வெறும் பிரம்ம ஒண்டி தான் இருக்கும். குணமெல்லாம் இருக்காது, மனமும் இருக்காது, குணமும் இருக்காது, நிறமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. மனம் நிறம் குணம் ஒன்றும் இருக்காது, அது இயல்பாக வந்துடும். யாருக்கிட்டையும் எதுவும் பேசுகிறதுக்கு ஒன்றும் தோணாது, மௌனியாக ஆயிடுவான். மௌனியாக இருன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லியிருக்கேன். மௌனியாக இரு, பேசாத, கெட்டதை பார்க்காத, காது கொடுத்து கேட்காத, நீ சொல்ல வேண்டாம், அது கேட்காத ஒரு நிலைக்கு நீ போயிடு. முதல்ல சத்துவகுணத்துக்கு வா, சங்கரர் சொல்கிற மாதிரி வேதத்தை விடு, வேதாந்தத்துக்கு வான்னு சொல்கிறார் இல்லையா, கர்மகாண்டத்தை விடு, ஞானகாண்டத்துக்கு வான்னு சொல்லுவார். வேதம் படிச்சுட்டு தான் வேதாந்தத்துக்கு போகணும், வேதம் படிக்காமல் வேதாந்தம் போகக்கூடாது. ஏன்னா லௌகீகத்துக்கு இந்த வேதம் எந்த அளவுக்கு பயன்படுதுங்கிறத புரிஞ்சு சித்தசுத்தி பெறுவதற்கு தான் வேதம்.
சித்தசுத்தி பெறுவதற்கு தான் பரோபகாரம். சித்தசுத்திக்கு தான் கிரகஸ்தம், சித்தசுத்திக்கு தான் ட்ரிப்பு தீர்த்த யாத்திரா, சித்தசுத்திக்கு தான் எல்லா முயற்சிகளும் நம்ம பண்ணுறோம். தர்மங்கள் எல்லாம் பண்ணுறது வைராக்கியம் வர்றதுக்கு தான். சித்தசுத்தி ஆனால் தான் வைராக்கியம் வரும், வைராக்கியம் வந்தால் தான் ஞானம் வரும். சித்தசுத்திக்கு தான் பக்தி. பக்தி நீங்கள் என்ன பண்ணீங்க, பக்தி கொண்டீங்க, அது எங்கே கொண்டு போய் விட்டுச்சு, பூஜையில் கொண்டு போய் விட்டுச்சு. பூஜையில் வேத விசாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வேத விசாரம் குருவோட கனெக்ட் பண்ணி விட்டுச்சு. எல்லாம் குருவை தான் வேதத்தை கனெக்ட் பண்ணி விடுவாங்க, உங்களுக்கு வேத விசாரம் குருவை கனெக்ட் பண்ணி விட்டுடுச்சு. ஏதோ ஒன்று நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்க, கேட்போன்னு காது கொடுத்தீங்க, அப்படியே குருவோட கனெக்ட் ஆகிட்டீங்க. இப்போ குரு எங்கே கொண்டு போகிறாரு, பிரம்ம நிலைக்கு கொண்டு போகிறாரு. யார் கொண்டு போக முடியும், எளிதாக கொண்டு போகணும்னா நிஷ்டையில் இருக்கிறவங்க, அதே சிந்தனையில் இருக்கணும். 24 மணி நேரமும் அதே சிந்தனையில் இருக்கணும். சத்துவகுணத்தையெல்லாம் கடந்து இருக்கணும். சத்துவகுணத்தில் இருக்கிறது 8 மணி நேரம், 24 மணி நேரமும் இருக்கிறது. அன்றைக்கி யாரோ சொன்னாங்க, என் மேலே அம்பாள் இருக்காங்க, ஆனால் அப்பப்போ வந்து போவாங்க, ஜி மேலே 24 ஹவர்ஸும் முருகன் இருக்கான் அப்படின்னு அவங்க கூட பேசிக்கிட்டாங்களாம். என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அது என்னது, சிந்தனை வந்து முழுக்க முழுக்க வேறு சிந்தனை இல்லை, ரொம்ப ரொம்ப மினிமம் தான், ஒரு 5%. இன்றைக்கி காலகட்டத்துக்கெலாம் 5% தான் வெளி சிந்தனையே. எனக்கு வெளி சிந்தனையும் பிடிக்கலை. இப்போ நான் பெரிய முடிவுகள் ஏதாவது ஒன்று எடுத்தால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். அடுத்த லெவல் சுவாமி வேணாங்கிறார், மனசு வந்து அடுத்த லெவல் ஒன்று போகணும், இந்த வெளி உலகமே வேண்டான்னு தோணுது. பிரியமும் வந்துடுச்சு, தியானத்து மேலே விருப்பம் வந்துடுச்சு. ஆனால் என்னது, இதே சொல்கிறதான், எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி மினிமம் கர்மாஸ். இப்போ பிஸ்னஸ் விட்டேன்னா பிஸ்னஸ் விட்டாச்சு, ஒரு பிஸ்னஸ் ஒன்று போதும், 4-5 பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டாச்சு, ஒன்று போதும்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ என்னாச்சு, எண்ணங்கள் குறையுது, செயல்கள் குறையுது, விளைவுகள் குறையுது, நேரம் மிச்சமாகுது. அச்சா, அப்போ நம்ம எண்ணங்கள் அதிகமாக இறைவனை நோக்கி பயணம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதனால் இந்த ஸ்புடபோதம், போதம்ங்கிறது ஸ்புடபோதமாக இருக்கணும், தெளிவான ஞானமாக இருக்கணும். அப்படி ஞானம் வந்தால் சம்யக் விவேகக, அவன் சரியாக அவன் பாலையும் நீரையும் பிரிச்சிடுவான். பாலையும் நீரையும் அன்னப்பறவை தான் பிரிக்கும். நீ அன்னப்பறவையாக மாறிட்ட இப்போது. எந்த செயல் உங்கள்கிட்ட வந்தாலும், எந்த எண்ணங்கள் உங்கள்கிட்ட வந்தாலும், எந்த பிரச்சனை உங்கள்கிட்ட வந்தாலும், நீ அன்னப்பறவையாக இருந்து இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கும் சொல்கிற, நீனும் செஞ்சு காட்டுற. அப்போ உங்களை ஃபாலோ பண்ணுவானா ஃபாலோ பண்ண மாட்டானா? அப்போ சம்யக் விவேக தான் ஞானம், சம்யக் விவேகம்தான் ஞானம். இந்த நிலை வந்துடுச்சு, அதுக்கப்புறம் குழப்பம் வருமா, சரி எது தப்பு எது உண்மை எது, மெய்ப்பொருள் கண்டுட்டாலே தவறே வராது லைஃப்பில். சரி, அடுத்தது திருகதிருஷ்ய பதார்த்தம், இது பேசிட்டேன். பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றே, அந்த தத்துவத்தை பிரித்து பார்க்குற தன்மை வந்துடுது. சம்யக் விவேகம் வந்தனால ஷீர், நேற்று பார்த்தனே ஷீர் பயோ, பயோ பயோ ஜலம், நேற்று பார்த்தனே பயோனா, பயோனா பால், ஜலம்னா பயோ ஜலவது விபாகே அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதே தான், திருக்திருஷ்யத்தை சொல்லிவிட்டு அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அடுத்தன்னா, மாயா கிருத்த, மாயா கிருத்த, மாயை செய்யக்கூடிய விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி இந்த விவேகத்துக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆகிடுது. மாயா கிருத்த மோகபந்தம், உன்னை கட்டி வச்சிருக்கு, நீ பயப்படுறல்ல, பயத்தை எங்கே இருக்குன்னு தெரியுமா, பயம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுமா, பயப்படுறோம், பயம் எங்கே இருக்குது, மனசுக்குள்ளே தான் இருக்கு. அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா, ஒரு அசுரன் தான், இது 10 அசுரர்கள் தான். இந்த மோகத்தினால ஏற்படுறதுன்னு தான் இந்த 10 குப்பைகளுக்கு சக்தி கிடைக்கிறது. எங்கேன்னா மோகத்தினால, புறப்பொருட்களால், போகங்களால் இது சக்தி பெறுது. சக்தி பெறுவதற்கு சம்யக் விவேகனம் இருந்து, அது சக்தி பெற்றிருந்தால் கூட சம்யக் விவேகனம் இருந்தால் செயல் இல்லாமல் போயிடும். செயல் தான் பலனை கொடுக்குது, பலன் தான் துக்கத்தை கொடுக்குது. அப்போது மாயா கிருத்த போகபந்தம் சிந்தி வெட்டப்படுகிறது, வெட்டிக்கிறது, எது வெட்டிக்கிறது, எது வெட்டிக்கிறது, சம்யக் விவேச்சன், நன்றான பிரித்து பார்க்கக்கூடிய அந்த குவாலிட்டி, அந்த அறிவு பிரிக்கிறது. சம்யக் விவேகக,
சின்னத்தி சின்னத்தி சின்னத்தினா வெட்டிக்கிறது. எதை வெட்டிக்கிறது? மோகபந்தத்தை வெட்டிக்கிறது. மோகபந்தம்னு என்னது? அல்ப விஷயத்துக்கு பெருசாக நம்ம வேல்யூ கொடுக்கறது, சின்ன விஷயத்துக்கு பெருசாக மதிப்பு கொடுக்கறது. காமக்ரோதாதிகள் பற்றி யாருக்கும் தெரியாதா என்ன? காமக்ரோதாதிகள் இருக்குன்னு அதை பற்றி உட்காந்து சிந்திக்கிறது கிடையாது. அது அதனுடைய வீரியம் என்ன, அது எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை வரைக்கும் கொண்டு போயிடும். அதுக்கு பிரியாரிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை இக்னோர் பண்ணணும். 10 குப்பைகளை இக்னோர் பண்ணுறது தான் அறிவு. நீ வராத, நான் சில பேர் சொல்ல சாமி கும்பிடும்போது கெட்ட எண்ணங்கள்லாம் வருது, வந்துட்டு போட்டோம், அது வரலை, அது போகுது, ஒன்று விட்டு சித்த சுத்தி ஆகுது, உள்ளேருந்து வெளில போகுது சித்த சுத்தி. அதான் அந்த குப்பைகள்லாம் கிளியர் ஆகும்போது சித்தம் சுத்தி ஆகுது. சித்தத்தில் இருந்தது தான் அது, அதெல்லாம் வெளியில் போகுது, உள்ளே வரலை, வெளியில் போகுது. எப்போயோ நீ உள்ளே கொண்டு வந்திருக்க, அது அப்போ வெளியில் போகுது. பதிவுகள் வெளியில் போகுது, வெறும் பதிவுகள் தானே. சொல்லிட்டேனே, சுகதுக்கமே கற்பனைன்னு சொல்லியாச்சே, பயங்கிறது கற்பனை தானே. என்னென்னலாம் நினைக்கிறீங்க கற்பனையில், இது நடந்துருமா அது நடந்துருமா, ஒன்றுமே நடக்கலை. இது நடந்துருமா அது நடந்துருமா, என்னுடைய ப்ரெஸ்டேஜுக்கு ப்ராப்ளம் வந்துடுமா, என்னை தப்பாக பேசிடுவாங்களா, ரைட்டாக பேசி தப்பு ரைட்டோ ஒன்றும் கிடையாது, எல்லாமே கற்பனை தான். நீ தர்மத்தோடு போ, அவ்வளோதான். மாயாக்கிருத்த மோகபந்தம் சினத்தி வெட்டப்படுகிறது. எதால? அறிவுனால், சம்யக் விவேச்சனால், சரியது தவறுங்கிறதுனால வெட்டப்படுது. அடுத்தது யஷ்மாதி, அப்படி எவன் ஒருத்தம் விவேகத்தினால விமுக்தஷ்ய விடுபடுறான். 10 குப்பைகள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சாமி கும்பிடும்போது எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வெளில போகுது, குருவோடு இருக்கும்போது கெட்ட எண்ணங்கள் வெளியில் போகுது, போகுது இல்லை. அப்போ உங்களுக்கு கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் ஒன்று ஒன்றா நலிவடையுது, அவிழ்க்கப்படுது. யார் கட்டினா? நீங்களே கட்டிக்கிட்டீங்க. நீங்களே இந்த போகத்தை அனுபவித்தா நாளைக்கு கெட்டது நடக்கும், ஏற்கனவே பல முறை நடந்திருக்கு. ரொம்ப நல்லா வாய்விட்டு சிரித்தோம்னா டக்குன்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் துக்கப்பட்டுருவோம். இதெல்லாம் கட்டு தான். இப்போ நான் நிறைய நாள் சிரிச்சிட்ருக்கேனே, என்ன நடக்குது? நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நடந்தால் கூட ஏதாவது நடக்கக்கூடாது, நடந்தால் கூட கண்டுக்கவே மாட்டேன். நடக்க வேண்டியது நடந்தே தீரும். எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது, எது நடக்கப் போகிறதே அதுவும் நன்றாக நடக்கும். எதை இழந்தாய் நீ அழுவதற்கு, எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை இன்னொருவருடையது. என்னது என்னதுன்னு சொல்லாத, நான் எனது ரெண்டுமே பொய். என் பணம், என் சட்டை, என் வீடு, என் மனைவி, என் மக்கள். கடமையை செய்ய ஆனால் பற்று வச்சுக்காத, கடமையை செய், கடமை தவறக்கூடாது. கர்மாங்கிறது கடமை, செய்ய வேண்டிய நீ வாங்கியிருக்க அதனால் செய்கிற. அது குழந்தைய அது தெரியுதில்ல, உங்கள் பையன் உங்களுக்கு கடங்காரன்னு நல்லா தெரியுதா இல்லையா? எப்படி வச்சு வாங்குறான், வச்சு வெளுத்து கட்டுறான்னு, வெளுத்து கட்டுறானா இல்லையா? வண்டி வாங்கி கொடுங்குறான், பைக்கு வாங்கி கொடுங்குறான், செல்லு வாங்கி கொடுங்குறான், வாட்சு வாங்கி கொடுங்குறான், பைக்கு இத்தனை லட்சத்தில் இருக்கணுங்கிறான், அதிகாரம் பண்ணுறான், கேஷ் பாக்கு அவனே திறக்கிறான், சாவி யார்கிட்டையும் கேட்காமல் எடுத்துன்னு போகிறான், பண்ணுறானா இல்லையா? கடங்காரன் தானே அவன், அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது பேச முடியுதா? எதுனா பாசத்தினால உங்களை கட்டிட்டான், பாசத்தினால கட்டிட்டான். இந்த கட்டு அவிழ்க்கப்படணும். ஸோ யஷ்மாதி, இப்படி விமுக்தஸ்தே, இவன் தான் விமுக்தி அடைகிறான். விவேகம் வந்தால் விமுக்திங்க, ஈஸி பாயிண்ட்டுங்க, பல பிரச்சனைகள் உடஞ்சி போதுங்க. விவேகம் வந்துடுச்சுன்னா, விவேகம்னா என்ன ஜி? ஒரு பிரச்சனை நடக்கும்போது எப்படி விவேகம் வரும்? பிரச்சனை நடக்கும்போது எனக்கு மூளையே வேலை செய்யலைன்னா என்ன இருக்கேன்னு அர்த்தம், முட்டா பையனை அர்த்தம். இப்போ தான் நீ வேலையே செய்யக்கூடாது. எப்போ பிரச்சனை வருதோ அப்போ சாட்சி ஸ்வரூபமாக நின்று வேடிக்கை பார்க்கணும். பிரச்சனை உச்சத்துக்கு வந்து உங்கள் கழுத்தை நெரிக்க போகுதுன்னா விவேகத்தோடு பார்த்து முடிவெடுக்கணும். அப்படி ஏதாவது உங்களை தலை போகிற காரியம் ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கா என்ன? டெய்லி நீங்கள் சொல்கிறதெல்லாம் அல்பம், பணம் வரல, வாயை திறந்தால் பணம் வரல, பிஸ்னஸ் இல்லை, மக்கள்கிட்ட ஃப்ளோ இல்லை, முன்ன மாதிரி இல்லை. அந்த காலத்தில் இப்போ இருக்கும்போது இருக்குன்னு சொன்னியா, ஒரு நாளும் சொல்ல மாட்டான்.
நல்லா சம்பாதிக்கும் போது நம்ம கரோனா வந்தோடனே கரோனா வந்துச்சு வந்துச்சுன்னு கால் கால்னு கத்துறான். கால்ரான்னு ஒன்று வந்துச்சு, அப்பயும் கால் கால்னு கத்திட்டு இருந்தான். அவன் இவன் வாழ்நாள் ஃபுல்லாக கத்திட்டு தான் இருப்பான், அதை பற்றி கண்டுக்கூடாது. ஸோ யஷ்மாதி, யார் ஒருவன் விவேகத்தினால் விடுபட்ட இவனுக்கு அவனுக்கு புனர் மீண்டும் சம்ஸ்ருதி நான் சம்ஸ்ருதி, சம்சாரம் சுகதுக்கம் உலகம் பிறவி எதுவும் கிடையாது. ஏன், எண்ணங்கள் இருந்தால் தானே பறக்க முடியும். பறக்கிறதுக்கு காரணம் எண்ணங்கள் தான். சஞ்சிதம் இவ்வளோ இருந்துச்சுன்னா பிறந்துக்கிட்டே இருப்பேன், சஞ்சிதமே இல்லைன்னா பிறவி கிடையாது. எண்ணங்கள் தான் பிறப்புக்கு காரணம். ஏதாவது ஒரு உடம்புல போய் பூந்துக்கிட்டு அந்த எண்ணங்களை குறைக்கணும், அதான் பிறவி, மீண்டும் மீண்டும் பிறவி. அதுதான் அவங்க விரும்புகிறதில்ல. சாரம் என்ன, தெளிவான ஞானம் வரும்போது ஏற்படும்போது பரிபூர்ண விவேகமானது திருக்திருஷ்ய தத்துவத்தை உணர்த்தும். திருக்திருஷ்ய தத்துவம்னா உயிர் உடம்பு, ஆத்மா அனாத்மா, என்ன சத்தியம் பொய், உயிர் உடல் என்று மிகச்சரியாக பிரித்து மாயையால் ஏற்பட்ட மோகத்தை வெட்டுகிறது. மோகத்திலிருந்து விடுபட்டவனுக்கு மீண்டும் சம்சாரம் பிறவி ஏற்படுவது இல்லை. அதற்கு தியானம் செய்க. இந்த விவேகம் வரணும்னா தியானம் செய்யணும். கேட்ட அறிவெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமா, ஆனால் பிரச்சனை வரும்போது தன்னை மறந்துடுவான். எங்கே இருக்கணுமோ அங்கேருந்து வெளில வந்துடுவான். நீ எங்கே இருக்கணுமோ அங்கேயே இருக்கணும், எங்கே இருக்கணுமோ அங்கேயே இருந்து செயல்படு, கீழே இறங்கிடாத. அப்போ நீ ஏன் டக்கு டக்குன்னு ஒன்றை மறந்துனா, நீ வந்து மூக்கு நுனியில் இருக்க, முன்கோபின்னு சொல்லுவாங்கள்ல, உன்னுடைய மைண்ட் எங்கே இருக்குன்னா மூக்கில் இருக்குது, ரெடியாக இருக்குது யார்கிட்ட சண்டை போடலான்னு. சிடிச்சிடா அழு மூஞ்சி சிடு மூஞ்சி சொல்கிறோம் இல்லையா. அதனால் பிறவி ஏற்படுறது, எண்ணங்கள் இருந்தால் தான் பிறவிக்கு காரணம் எண்ணங்கள் தான், பீஜம் தான் பிறவிக்கு, பிறவிக்கு விதை வந்து எண்ணங்கள் தான். ஸோ எண்ணங்களை வந்து சுத்தமாக இல்லாமல் பண்ணிடணும். அப்போ எண்ணம் இருக்கணும், இறைவன் தான் இருக்கணும். இறைவனாக ஆகிட்டீங்கன்னா நீ பிறவி கிடையாது. இதான் அங்கே இருக்கிற வித்தியாசம். அம்பே சாமி பிறப்பாடு இருக்குது. ம், சரி. இப்போ சார என்ன சாரம் பார்த்தாச்சு, திருமந்திரம் போகலாம். நம்ம என்ன பார்த்தோம், தியானத்தில் தலைக்குள்ளே ஒவ்வொரு லோகமாக கடந்து போய் பள்ளி அறை பார்த்தோம், கொல்லி அறை பார்த்தோம், ஒல்லி தறி பார்த்தோம், வெள்ளி அறை பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கடந்து போகணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள், இதெல்லாம் ஒரு நிலை. அடுத்தது தியானத்தில் 699வது பாட்டு. கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் மூன்றிலும் ஒக்க உடல் மாறும், மண்டலம் ஒன்றிலும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் வாளி பிரியாதிருக்குமே. கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் மூன்றினும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊழி பிரியாதிருக்குமே. கொண்ட விரதம், கொண்ட விரதம் என்னது, இப்போ அவன் முமோக்ஷு வந்து அவனுக்கு புரியுது நாம் என்ன செய்யணும்னு. நாம் எங்கே இருக்கோன்னு தெரியுது, என்ன செய்யணும்னு தெரியுது. குருவை பிடிச்சிட்டான், வேதத்தை சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கே போகணும், துரியத்துக்கு போகணும். துரியத்தில் மனது இருக்கணும். பறக்கும்போது மனசு எங்கே இருந்துச்சு, துரியத்தில் இருந்துச்சு. உயிர் எங்கே இருந்துச்சு, துரியத்தில் இருந்துச்சு. துடிப்பு எங்கே இருந்துச்சு, துரியத்தில் இருந்துச்சு. தலை உச்சியில் இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குது, மூலாதாரத்தை விட்டு மேலேயே வரமாட்டேங்குது. மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானம் நல்ல பேர் வச்சுருக்காங்க பாரு. சுவாதி இஷ்டம், இஷ்டம்னா நமக்கு பிடித்தது, சுவாதுனா சுவையானது வயிறு சாப்பாட்டு ராமன். அடுத்தது தான் மூலாதாரம் காமன் நிஷ்ட, இது வந்து சாப்பாடு நிஷ்ட. அப்புறம் என்னது, மணிபூரகம் உழைப்பு ரஜோகுணம். ஆறாதாரத்துக்கு ரெண்டு ரெண்டு குணத்தை போட்டுடுச்சு. இப்போ இது தாண்டணும், இதெல்லாம் தாண்டணும். அப்போ எங்கே போகணுங்கிறது தெரியுது. எங்கே போகணும், துரியத்துக்கு போகணும். எங்கே இருக்கோம், மணிபூரகத்தில் இருக்கோம். மணிபூரகத்தில் 24 மணி நேரமும் இருக்கும், மணி மணின்னு இருக்கும். அதனால தான் மணிபூரகம், மணியை பூர்த்தி பண்ணுறோம். பூர்த்தி பண்ண முடியுமா, 10,000 ரூபா சம்பளம் வாங்கும்போது 100 5,000 ரூபா கொடுத்தா நல்லாயிருக்குங்குது.
5000 வாங்கும்போது நான் வாங்குகிற வேலைக்கு நான் செய்கிற வேலைக்கு 50000 கொடுக்கலாம், 5000 கொடுத்து ஏமாத்துறான் அவன் ஓனரு அப்படின்னு அவனை திட்டி விட்டு ஏதாவது குறுக்கு வழி ஏதாவது அவன் நேர் வழிய அதெல்லாம் சொல்லி கொடுக்காதெல்லாம் கரெக்டாக செய்வானுங்க. இப்போ எங்கே போகணும்னு தெரியும்னா எங்கே போகணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லோரும் போயிட முடியுதா? எப்படி போகணுங்கிற வழி இருக்குது. எங்கே போகணும்? தலை வச்சுக்கு போகணும். எப்படி போகணும்? அதுக்கு விதிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் செய்யாத யமம், இதெல்லாம் செய்ய நியமம், இப்படி உக்காரு, இப்படி இப்படி மனதை கண்ட்ரோல் பண்ணு, இப்படி மனசை இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணு, அப்புறம் அதுலேயே கண்டினியூ பண்ணு, அப்புறம் தியானத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொண்ட விரதம் குறையாமல், இப்போ அவனுக்கு புரியுது நம்ம மேலே ஏறணும்னா துரியத்துக்கு வரணும்னா துரியத்துக்கு வந்துருன்னு குரு சொல்லிடுவார். எப்படி வரணும்னு சொல்லிடுவார். இந்த காலமும் நேரமும் இருக்க அது ஒவ்வொரு மாணவனுக்கும் வித்தியாசப்படுது. அவனுடைய புண்ணிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவன் உட்கார்ற நேரம் இருக்குது பார்த்தீங்களையா. இந்த பூஜையோ இந்த சிரவணமோ இந்த பரோபகார்த்தமோ இந்த தியானமோ அவனுடைய புண்ணியத்தினுடைய பலன். புண்ணியம் செய்ய செய்ய பரோபகார்த்தம் செய்ய செய்ய உங்களுக்கு ஏறுது. இப்போ இந்த குரு ஆறு பேர் என்ன செய்கிறாங்கன்னா புண்ணியத்தை சம்பாதிச்சு பரோபகார்த்தம் பண்ணுவாங்க. ஜீவராசிகள் பரோபகார்த்தம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்கும். ஜீவராசிகள் சரியை செஞ்சு ஞானத்துக்கு வருது. இந்த குருமார்கள் இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தை பெற்று அதுக்கப்புறம் பரோபகாரத்தை செய்கிறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சமாக பண்ணுவாங்க, அப்புறம் போகிறப்ப எல்லா மொத்த தபஸையும் பரோபகாரத்துக்கு பயன்படுத்திடுவாங்க. இந்த லோகம் ஃபுல்லாக 1 கோடி மரத்தை நட்டுட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்லை 1 கோடி அடியார்களுக்கு ஞானத்தை சித்தியை கொடுத்துட்டோம் வச்சுங்கோ, நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு போ. அதுக்கான முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. 1 கோடி சப்ஸ்கிரைபரை நம்ம சேர்க்குறோம், என்ன இப்போ பெரிய விஷயமா? என்ன சுவாமி நினைச்சா ஒரு கணத்தில் நடக்கும், என்ன நடக்காதா? என்ன சித்தியை கொடுங்க சுவாமினா கொடுக்க போகிறாரு. நம்ம சொல்கிறது தான் லேட்டு, நம்ம நேரம் பார்த்துட்ருக்கோம் சொல்கிறதுக்கு. சரி, முதல்ல 1000 யோசனை பண்ணோம், 1000 வந்துடுச்சு. இப்போ 10000 யோசனை பண்ணுவோம், அப்புறம் 1 லட்சம் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் 10 லட்சம். 1, 10, 100, 1000, 10000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 10 கோடி, இது கூட 10 நிலைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இது சொன்னேன் இல்லையா, இந்த 10 குப்பைகள் சொன்னேன்ல, 10 குப்பைகள்னு சொன்னேன்ல, அதை வந்து நம்ம சைவ சித்தாந்தத்தில் 10 தலைகள்னு சொல்கிறாங்க. தலைனா கட்டு, தருதலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த தலை தான் அது. இப்போ 10 தலை உடைய ராவன்னா 10 தலை கிடையாது, இவனுங்க கற்பனை பண்ணிட்டானுங்க. 10 தலைனா லை வேற, லை வேற. இந்த லை லை தான் குற்றம்னு அர்த்தம், பந்தம் குற்றம். நம்ம 10 குப்பைகள்னு எப்பயிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம், இப்போ 10 தலை வருது. எப்படி அக்கிருத்தமாக சொல்கிறோம் பார்த்தீங்களா. ராவணன் 10 தலை, 10 குற்றம் பிரதானமாக வச்சுருக்கான். 10 டாமினேட் பண்ணுது, 10 சர்வ வல்லமையோடு இருக்கு அவங்ககிட்ட. அவன் சிவபக்தன், அவ்வளோ தபஸ்வி, ஆனால் தலைகள் இருக்குது. மாணவன் குரு இல்லை, குரு இருந்தால் தப்பு செய்வானா? இதுதான் நான் வெஜிடேரியனுடைய சாபக்கேடு. இதுதான் எல்லா வல்லமையும் வச்சுருப்பான், குரு வழி நடத்த தெரியாது. அதனால தான் குருவும் இருக்கணும், குருவுக்கு குருவும் இருக்கணும். அதுக்கு தான் வேதாந்தம் என்ன சொல்லும், நீ உனக்கு வந்து திடீர்னு ஒருத்தன் குரு முளைச்சிட்டான் அவன் பின்னாடி போகாதுன்னு சொல்லும். திடீர்னு ஒரு குரு முளைச்சிட்டான் ட்ரெடிஷ்னலாக இல்லை அப்படின்னா அவன் பின்னாடி போகாதுன்னு சொல்லும். நானே குருவாயிட்டேன், எனக்கு அவர் தான் அப்படிலாம். மானசிகமாவது குரு இருக்கணும். திடீர்னு குருவாயிட்டேன்னு நான் சொன்னான்னா அவனை நம்பாதுன்னு வேதாந்தம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா குருவுக்கு குரு இருந்தால் தான் சிஸ்டம் புரியும் அவனுக்கு, எங்கேயுமே மிஸ்டேக் நடக்காது. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சம் மட்டை பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிறாங்களா? எவ்வளோ பவித்திரமாக பார்க்குறோம், அதில் அட்மிஷனே கிடையாது தெரியுமில்ல. சும்மா நீ ஒரு தொண்டனாக கூட சேர முடியாது. ஆதார் கார்டு கொண்டா, டிகிரி சர்டிஃபிகேட் கொண்டான்னு
இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரே வந்தாலும் அவருக்கு சீட்டு கிடையாது. விவேகானந்தாவுக்கு உண்டு, ஏன்னா அவர் ஏதோ ஆனஸ்ட் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், பிஏ ஆனஸ்ட் ஏதோ படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், டிகிரி படிச்சிருக்காரு. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அவங்க. அப்போ குருவுக்கு குரு இருந்தால் தான் குரு கரெக்டாக வழி நடத்துவாங்க. குருவை வழி நடத்தினா தான் குரு கரெக்டாக இருப்பார். புரியுதா? இப்போ கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி, இப்போ விரதம் எடுத்தால் தான் சரியாக வரும்னு முடிவு பண்ணிட்டான். விரதங்கிறது வைராக்கியம், வேறு ஒன்றும் இல்லை. ஞானத்தை பெறுவதற்கு வைராக்கியம் வேணும், வைராக்கியம் வருவதற்கு பக்தி வேணும், பக்தி வருவதற்கு இறைவன் கருணை வேணும், இறைவன் கருணை வர்றதற்கு நீ துக்கத்தில் இருந்திருக்கணும். என்னாச்சி துக்கப்பட்டால் தான் இறைவன் கருணை வர? ஆமாம், அப்போ தானே நீ கேட்குற, அப்போ தானே கோயிலுக்கே வர. இன்னொன்று, கோயிலுக்கு வேலை முடிஞ்சானே கழட்டி விட்றான் தெரியுமா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் வராங்க ஒழுங்காக, கல்யாணம் முடிஞ்சோன்னா அப்புறம் போயிட்டு வாயா, பிஸியாக இருக்காங்கிறான். அப்புறம் பிரச்சனை வந்துச்சு ஒடியாரான், சொல்லி கொடுக்காதெல்லாம் கரெக்டாக செய்கிறான். அப்போ யார் அவனுக்கு குருவாக இருக்காங்க? அசுர குரு யாரோ இருக்காங்க, கெட்டதெல்லாம் பண்ணு அப்படி மானசீகமாக குருவாக வச்சுருக்காங்க யாரையும். அதனால் கொண்ட விரதம் குறையாமல் ஏகாகிர சித்தம்னு பேர். அதுக்கு ஃபோக்கஸ்டு மைண்ட், ஒரே ஒரு பாயிண்ட்டை சித்தி பண்ணணும், அதுக்கப்புறம் மற்றது. ஸோ ஏகாகிர சித்தம், கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி தண்டுடன் ஓடி தலைப்பட்ட தண்டு. தண்டுனா ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டு. தண்டுடன் ஓடி தலைப்பட்ட, தலைப்பட்டுனா உச்சந்தலை மேலே. யோகிக்கு மேலே போயிட்டாலும் அவன் யோகத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். பூர்வமத்திக்கு வந்தாட்ட யோகம்தான், தியானத்துக்கு வரதே ஒரு பல நிலைங்க. மும்மோக்ஷு வர்றதுக்கே பல கோடி ஜென்மா வேணும், தியானத்துக்கு வர்றதுக்கு இன்னும் பல கோடி ஜென்மா வேணும். தியானம் ஜெயிக்கணும்னா சிரவணம் வேணும். ஏன்னா இந்த தியானங்கிற ராக்கெட்டு இதுக்கு ஃபூயல் வந்து வேதம் தான், சிரவணம் தான். காது கொடுத்து கேட்குறது, குருவோட கனெக்ஷன் வச்சுருக்கிறது. குரு வேற பிரம்மம் வேற இல்லை. குருவை நல்லா பரிபூர்ணமாக புரிஞ்சுக்கிட்டாலே பிரம்மத்தை பரிபூர்ணமாக புரிஞ்சுக்கலாம். ஈஸியான விஷயம் அது, ரொம்ப கைப்பிடிச்சி ஆசம் போவார். குரு மனசில் இருதயத்தில் இடம் பிடிக்கணும். பிரம்மச்சாரிகளுக்கு பிரம்மச்சாரி ஆசிரமம், நாலு ஆசிரமம் இருக்குல்ல, என்ன நாலு ஆசிரமம்? ராமகிருஷ்ண ஆசிரமம் இது, அந்த அந்த ஆசிரமம் இல்லை. பிரம்மச்சரியம், வனப்பிரஸ்தம், சே கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், நாலு ஆசிரமம் இருக்குது. அதுபடி அவனா நடக்கிறான்னா அதெல்லாம் தெரியாது அவனுக்கு. ரெண்டாயிரம் ரூபா நோட்டு என்ன கலருங்க கண்ணா? எல்லா நோட்டு கலரையும் சொல்லுவான் அவன், ஒன்று கேளு, அவன் எல்லா நோட்டு கலரையும் சொல்லுவான். இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? அந்த 22 வயசு வரைக்கும், 11, 22, 33, 44 அது போகும். இந்த 22 வயசு வரைக்கும் இருக்கிறான்னா முதல்ல குருகுலத்தில் தான் இருக்கணும். பிரம்மச்சரியம்னாலே குருகுலத்தில் தான் இருக்கணும். நம்மளுங்க இருக்கானே அவனாது, சரி. கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்றி, ஸோ ஏகாகிர சித்தத்தோடு அந்த இது குறையாமல், வைராக்கியம் குறையாமல், குறையாமல்னா வைராக்கியம் குறையாமல், தான் ஒன்றி தன்னுடைய லட்சியத்தோடு, தான் ஒன்றி லட்சியத்தோடு, தான் ஒன்றி நீ ஒன்றி தண்டுடன், ஸ்பைனல் கார்டுடன் ஓடி மேலேறி தலைப்பட்டு தலைக்கு வந்து யோகிக்கு வந்துட்டான். வந்துட்டா யோகம், யோகி. தியானம் செய்கிறவன் விட்டுருவானா? பாக்கி எல்லா எக்ஸசைஸையும் விடுவான். தியானத்தை விடுவானா? தியானத்துக்கு வந்துட்டான், ஒரு வருஷம் தியானம் பண்ணிட்டான், விடுவானா? சரியான குரு இருந்தாங்கன்னா, குரு இல்லைன்னா விட்டுருவான், குரு இல்லைன்னா விட்டுருவாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ கிளாஸ் இருக்கிறதுனால தான், இங்கே கிளாஸ் நடக்கிறதுனால தான் நீங்கள் டெய்லி இதை சிந்திக்கிறீங்க. நீங்கள் வர வேண்டாம், வீட்டிலே சிந்திங்க அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் சிந்திப்பீங்களா? முடியாது. டெய்லி எவ்வளோ ஷேர் இருக்கு, ஷேர் பண்ணுறோம், எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஒன் ஹவர் போகிறதே தெரியலையே. சூக்ஷ்மங்கள் கேட்க கேட்க நம்ம மேலே ஏற நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மறுமலர்ச்சியை பார்க்க பார்க்க சுவாமிகிட்ட நெருங்குறோங்கிற அறிவு வந்துருச்சே நமக்கு.
சுவாமிகிட்ட நெருங்குறோங்கிற அறிவு வந்துருச்சே, அது இனிமேல் குறையுமா கூடுமா? தண்டுடன் ஓடி யோகிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து மண்டலம் மூன்றிலும் ஒக்க, மண்டலம் மூன்றுனா அது சூரியலோகம் சந்திரலோகம், அக்னி சூரியன் சந்திரன், அக்னிலோகம் சூரியலோகம் சந்திரலோகம் மூன்றினும் ஒக்க, அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்த பின் உடல் மாறும். நீங்கள் மேலே ஏற ஏற புண்ணியம் பண்ண பண்ண கலர் மாறுதா இல்லையா? பாவி புண்ணியம் கலர் இருக்கா இல்லையா? சிகப்பாக இருக்கிறவங்கலாம் நல்லா லக்ஸூரியஸாக வாழ்கிறாங்க, கருப்பாக இருக்கிறவங்களாம் சாப்பாட்டுக்கே போராடிட்டுருக்கான், கருப்பாக இருக்கிறவனாம் உடலால் உழைக்கிறான், சிகப்பாக இருக்கிறவனாம் அறிவால் உழைக்கிறான். இவன் 8 மணி நேரத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 8 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறான். அவன் காலையிலேருந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சு 1 நாளைக்கு 1 கோடி சம்பாதிக்கிறான். இது பாவமா புண்ணியமா? அப்போ பாவ புண்ணியம் இருக்கா இல்லையா? அப்போ கர்மா இருக்கா இல்லையா? பாவம் செஞ்சவனை எப்படி மேலே தூக்கி போட முடியும்? பாவம் செஞ்சவனை எப்படியா அவனுக்கு பாவம் செஞ்சவனுக்கு அதுக்கு தகுந்த பலன் உண்டுப்பா. பதிவுகள் நீ பண்ண பண்ண அதுக்கு பலன் உண்டு, விளைவு உண்டு. தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் மூன்றிலும் ஒக்க வளர்ந்த பின், என்ன ஒக்க? உடல் மாறும். உடல் வளர்ந்த பின் உடல் மாறுது. பிண்டமும் வாளி, இந்த உடல் பிண்டமும் ஊழி பிரியாது இருக்குமே. ஊழி காலம் எவ்வளோ வருஷம் இருக்குது? ஒரு யுகம் முடிகிற வரைக்கும் ஊழி காலம். பிரியாது இருக்குமே, உடல் உன்னை விட்டு உயிர் உங்களை விட்டு பிரியாது. ஒளிக்காலம் வரைக்கும் உயிர் உங்களை விட்டு பிரியாது. அவ்வளோ யுகங்கள் உங்கள் உயிர் உடம்புலே இருக்குது. யோகத்தில் இருக்கிறவனுக்கு தலைக்குள்ளே வசிக்கிறான். சிரஞ்சீவி சிரஞ்சீவின்னு 2 வார்த்தை இருக்குது. சிரஞ்சீவினா நீண்ட காலம் வாழ்கிறவன், மரணம் இல்லை. சிரஞ்சீவினா தலையில் வாழ்கிறவன். அதே மாதிரி பாகவதம் நம்ம ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு விட அது சொல்லணும். பாகவதம் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா? சத்குரு ஞானி யோகி ஞானி சித்த ரிஷிகள் இதெல்லாம் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. பாகவதம் இப்போ ஜஸ்ட்டு 15 நாளாக தான், 1 மாதமாக தான் நம்ம அடியன் சிரவணம் பண்ணுறேன். ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. இந்த 6 பேர் ஒன்றுன்னு சொல்கிறோம்ல, அதை பாகவதம் சொல்லுது. நம்ம எப்படி சொன்னோம்? அனுபவத்தில் சொன்னோம், அனுமானத்தில் சொன்னோம். இப்படி தான் வந்தாகணுங்கிறது தெரியுது. அகிருத்தத்தில் சொல்கிறோம். இப்போ ப்ரூஃப் கிடச்சிடுச்சு. 10 தலைக்கு 10 குப்பைகளுக்கும் ப்ரூஃப் கிடச்சிடுச்சு. 10 தலைன்னு இந்த 6 பேரும் ஒன்றுங்கிற கருத்தும் கருத்துக்கு ஆதாரம் பாட்டே இருக்குது, ஸ்லோகமே இருக்குது, மந்திரமே இருக்குது. இத்தனைக்கும் அது உபநிஷத்தில் இல்லாத விஷயம். அப்போ அதையும் படிச்சிருக்கோம். எப்பயோ எந்த ஜென்மாவே பாகவதமோ எப்பயோ அத்தியனம் பண்ணியிருக்கோம். ஆச்சரியம் இல்லை? பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் குருவாயிருக்கும். எல்லாமே நமக்கு இப்போ நான் சொன்னல, இப்போ ஆரம்பிக்கும் போது சொன்னல, எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும்னு. ஒன்றுமே படிக்கல, ஆனால் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு என்கிட்ட. பதிவுகள் தான் எப்பயோ சிரமப்பட்டிருக்கோம், எப்பயோ இதை மாதிரி சிரவணம் பண்ணியிருக்கோம். நான் இந்த ஜென்மாவில் எந்த புத்தகத்தையும் படிக்கலைங்க, சிரவணம் பண்ணுறேங்க. இப்போ உங்களுக்காக சிரவணம் பண்ணுறேன். ஆனால் நம்ம பண்ணுற சிரவணமெல்லாம் ஆத்தன்டிக்காக அங்கீகாரம் கொடுக்குறது, ரெகக்னைசேஷன் கொடுக்குறத தவிர புதுசு இல்லை. அதான் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். நான் ரொம்ப மிரண்டு போன விஷயம். ஆமாம் பிரம்மத்தினுடைய குரல் காலங்காலமாக அதை ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த இதை எப்பயோ நம்ம கேட்டு கேதர் பண்ணி குருவாக இருந்திருக்கோம். ஏற்கனவே பல ஜென்மாக்கள் குருவாக இருந்திருக்கோம். அதை கண்டினியூ பண்ணுறோம். சரி, மண்டலமும் மூன்றிலும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டம் வாளி, பிண்டம் ஊழி பிரியாது இருக்குமே, இந்த பிண்டத்திலேருந்து உயிர் பிரியாது இருக்குமேனு அர்த்தம். சரி, இப்போ இந்த மண்டலத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறாங்க, அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க. மண்டலம்னா என்ன மண்டலம், அதுக்கு யார் தலைவன்? இப்போ என்னது, நம்ம இந்த 5 ஆதாரம் 6 ஆதாரம் இருக்குது இல்லையா? இப்போ முதல்ல ஒரு மண்டலம், மூலாதாரம் மண் மண்டலம் பிரம்மா, நீர் மண்டலம் விஷ்ணு,
நீருக்கு அப்புறம் அக்னியா ருத்ரன், அப்புறம் வாயுக்கு வாயு பகவான், ஆகாசத்துக்கு இந்திரனா வருணனா வருணன் மழை. சரி இருந்துட்டு போட்டோம், அது நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு தேவதை இருக்குது. அப்போ ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒரு தேவதை இருக்குது இல்லையா? அதை இங்கே சொல்கிறார், தலைக்குள்ளேயே பார்க்கலாங்கிறாரு. எப்படி சொல்கிறார் பாருங்கள், அவ்வவர் மண்டலமாம் பரிசு ஒன்றுண்டு. அவ்வவர் மண்டலம், அவ்வவர் மண்டலம்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு தனி லோகம் உண்டு. வாயு லோகம், அக்னி லோகம், அதை சொல்கிறார். இப்போ மேலே சொன்னல, தலைக்கு மேலே ஏழு லோகம் இருக்குன்னு, அது மந்திரம் இருக்குது. ஓம் பூஹு, பூ தான் இதான், பூனா பூலோகம். பூஹு புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம். அதுக்கு மேலே இதில் இதில் எத்தனை வந்து, பூஹு புவக சுவக சுவக தான் ஸ்வர்கம். பூ தாண்டி புவன் தாண்டி ஸ்வர்கம், மகக ஜனக தபக சத்தியம், இதை தாண்டா பிரம்மலோகம். சத்தியலோகத்தில் பிரம்மா, பிரம்மாலோகம். பிரம்மலோகத்தில் பிரம்மலோகம், பிரம்மாலோகம் வேற, பிரம்மாலோகங்கிறது சத்தியலோகம். விஷ்ணு லோகங்கிறது இருக்குது வைகுண்டம், அப்புறம் கைலாசம். இதை கடந்த பிரம்மலோகம், உருவம் இல்லாத, ரைட்டா? இப்போ அவங்கவுங்களுக்கு தளபதி இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க, அந்த மண்டலத்தை வழி நடத்துறது. இந்த மண்டலம் தேவையானா தேவை தானே. இப்போ நெருப்பு இல்லாமல் நம்ம ஆக்கமாக எதுவும் பண்ண முடியுமா? சமையல் பண்ண முடியுமா? பக்குவம் பண்ண முடியுமா? வெல்டிங் பண்ண முடியுமா? நெருப்பு வர, இப்போ நெருப்பு இல்லைன்னா வண்டி ஓடுமா? எந்த வண்டியாவது, டூ வீலர், ஃபோர் வீலர், ஃப்ளைட்டு, ஒன்றுமே போகாது நெருப்பு இல்லைன்னா. ராக்கெட் போகுமா? ஆச்சரியம் தானே. அதனால் ஒவ்வொரு மண்டலம் அவசியம். இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது, உலகமே நமக்குள்ளே இருக்குது, உலகமே நமக்குள்ளே இருக்குது. அவ்வவர் மண்டலமாம் பரிசு ஒன்று உண்டு. ஒரு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு பரிசு. பரிசுனா பெருமை, தனித்தன்மை, இயல்பு நிலை, அதான் பரிசு ஒன்று உண்டு. ஒன்று இருக்குது, சரி, அதை நீ கடந்து போகணும். சரி, அவர் மண்டலத்து அவர் தேவராம். இப்போ சொன்ன மாதிரி அது அதுக்கு லீடர் இருக்காங்க, மண்டலம் இருக்குது புரிஞ்சுக்குங்க, லீடர்ஷிப் இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க ஒருத்தங்க யார் பெரியவங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வேறு இருக்குது. ஏன்னா தேவர்களுக்கு ஆணவம் குறையாது. நீங்கள் நினச்சிக்காதீங்க தேவரெல்லாம் டெய்லி சுவாமியை பிரம்மத்தை பார்ப்பாங்கன்னு, கிடையாது. தெரியுமில்ல, அதை புரிஞ்சுக்குங்க. பிரம்மத்தை தேடி அலைஞ்சாதான் பிரம்மத்தை அடைய முடியும். எத்தனை அதில் கேட்டகரி, எத்தனை தேவர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், சாரணர்கள், எவ்வளோதோ இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அவ்வவர் மண்டலமாம் பரிசு ஒன்றுண்டு, அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவராம். அவ்வவர் மண்டலம் அவ்வவர்க்கே, அவங்களே உரிமை கொண்டாடுவாங்க. அவ்வவர்க்கே அவங்களையெல்லாம் வணங்கணும். இதெல்லாம் இருக்குன்னா தலைவர்களெல்லாம் வணங்கி தான் மேலே ஏற முடியும், இல்லைன்னா கேட்டு திறக்க மாட்டாங்க. இப்போ CM பார்க்கணும், நேராக போய் பார்த்துருவீங்களே, பர்மிஷன் வாங்கணும். நாலஞ்சு கேட்லாம் இருக்குது, அந்த கேட்லாம் இதுவும் இருக்குது. அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவராம், அவ்வவர் மண்டலம் அவ்வவர்க்கே. வரில் கடக்கும்போது அதன்படி வணங்கி கடக்கும்போது, இப்போ என்னென்ன மண்டலம், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திரன் மண்டலம், வணங்கி கடக்கும்போது அவ்வவர் மண்டலம் ஆயமற்றோர்க்கே. ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஆணவத்தினால வித்தியாசம் இருக்குது, ஆனால் மூணுத்துக்கும் பொதுவானது தான் பிரம்மம். இந்த நமச்சிவாய மந்திரம் தான் எல்லாத்துக்கும் ஐடி கார்டு, பாஸ்வேர்ட், தம்ப் இம்ப்ரெஷன்லாம் வைக்கிறீங்கல்ல, நமச்சிவாயம் தான் அது. அங்கே போயிட்டு கூகுளில் ஒன்று சொல்கிறீங்களா, ஒன்று வேணும்னா நமச்சிவாயம்னு சொன்னால் உடனே கதை திறக்கும், பாஸ்வேர்ட். அவ்வவர் மண்டலம் ஆயமற்றோர் ஒன்று இருக்குது, பொதுவான ஒன்று இருக்குது. இந்த மூணு பேருக்கும் பொதுவான ஒன்று இருக்குது, மூணு பேரும் வணங்குறதா இருக்குது. ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிக்குவாங்க, ஆனால் மூணு பேரும் சேர்ந்து ஒரு விதத்தை வணங்குறாங்கன்னா அது சிவம். அதனால் சிவம், இவங்கெல்லாம் அதிகாரிகள்,
தீபம். அவர் மந்திரம் சொல்லிட்டாலும் அவங்க வழி விட்டு வழி விட்டாகணும். மந்திரம் எவ்வளோ நேரம் சொல்லணும்னு கணக்கு இருக்கு. தியானத்தில் இருந்தாலும் போதும், தியானத்தில் ஓங்காரத்தை சொன்னாலும் இப்போ நமச்சிவாயை சொன்னாலும் உள்ள அது ஸ்புரிக்கணும். அப்படியே அஜபா மந்திரம் ஓங்காரத்தோடு கனெக்ட் ஆனால் போய் முடிஞ்சு போச்சு. அதை நோக்கி பயணம் செய்கிறேன்னு தியானம் பண்ணணும். எங்கே போகிற தியானம் பண்ணால் தலை உச்சிக்கு போகிறேன், தூரியத்துக்கு போகிறேன், ஓங்கார மந்திரத்தை தியானம் பண்ணி போகிறேன், ஜபிச்சு போகிறேன், பிரம்மத்தோடு இணைய போகிறேன். அப்புறம் பிரம்மம் நீ ஓங்காரம் எல்லாம் ஒன்றும் தெரியும். இப்போ வேறுபடுத்தி ஏன் பேசுகிறோன்னா, துவைத்தம் இருந்தால் தான் அத்வைத்தம் புரியும். அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் 701வது பாட்டு. இலைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே, முளைக்கின்ற மண்டலம் மூன்றிலும் ஒண்டி, துளைப்பெறும் பாசம் துருவிடும் ஆகில், இலைப்பிண்டி மார்கழி ஏற்றதாமே. இலைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை இருக்கி, இலைக்கின்ற நெஞ்சம் பல தெய்வத்தை தேடி இலைக்குது. இக்கரைக்கு அக்கரைப்பச்சன்னு சில பேர் இருக்காங்கள, அது இலைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை. ஒரு தெய்வத்தையே பத்து வாட்டி கும்பிட்றல நீ, ஒரு வாட்டி சாமி கும்பிடுற வந்துடுற எங்கள் கூட, அப்புறம் திரும்பி ஓடுற இன்னொரு வாட்டி பார்க்குறது, அது என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? மென்டல்னு அர்த்தம். திருப்தி அடையலை, அப்புறம் இங்கேருந்து போகிற, திரும்ப ஒரு வாட்டி சுற்றிட்டு வர. உனக்கு தோணுது அதுக்குள்ளே உனக்கு என்ன பண்ணுது, உன்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கிக்கிட்டே இருக்குது, புழு நின்றுக்கிட்டே இருக்குது. எல்லோரும் பார்க்க வராங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, நீயும் பார்க்குற, எல்லோரும் அடுத்த தெய்வத்தை பார்க்குறாங்க, நீனும் அடுத்த தெய்வத்தை பார்க்குற, எல்லாரையும் பார்க்குற, திடீர்னு ஓடுற பின்னாடி, நான் வந்து மூலவரை பார்த்துட்டு வரேன். அது என்ன அர்த்தம்? அது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரிய மாட்டேது, என்ன காரணம்? அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடினா உன் நிலைமை என்ன ஆகுது, எங்கள் நிலைமை என்ன ஆகுது, அதுக்கு தான் உன்னை திட்டுறது. வண்டி இந்த பக்கம் ஓடுது, வண்டி பின்னாடி ஓடியாரான், இவன் இந்த பக்கம் போகிறான், எல்லாரும் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு கோவில் சன்னதிக்கு, இவர் வாசல் திடீர்னு மூலவர்கிட்ட ஓடுறார், திடப்பட திடப்படன்னு கூப்பிட்டாரு சுவாமி. கூப்பிட்டு தனியாக தரிசனம் பண்ணிட்டு போ. அப்படியே கேட்டு மூடி இருந்துச்சுல, எல்லோரும் வரும்போது, நீ வரும்போது உனக்கு திறந்து காட்டுறேன், ஐயர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டேரு. அவர் ஃபஸ்ட்லேருந்து அங்கே அவர் ஐயர் லேட் பண்ணிட்டாரு, நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போகணும், தரிசனம் ஆச்சு, இன்னொரு ஐயர் எல்லாம் பண்ணிட்டாரு, தரிசனம் ஆச்சு, அர்ச்சனை பண்ணிட்டாரு, மாலை சாத்தியாச்சு, எல்லாம் பண்ணி வெளில திரும்ப ஓடுறான் உள்ள. இன்னும் பூ அதான் மென்டல்ங்கிறது, உன் வசத்துலேயும் இல்லை குரு வசத்துலேயும் இருக்க மாட்டுற. அப்போ என்ன அர்த்தம்? லூஸு டைட் பண்ணணும்னு அர்த்தம். ஸ்க்ரூ டிரைவர் இந்த வாட்டி வாங்கிட்டு வரேன் கண்டிப்பாக, இந்த வாட்டி வேனுக்கு வரும்போது ஸ்க்ரூ டிரைவர் வாங்கிட்டு வரேன். சரி, இலைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே, இது தேடி தேடி அலையுது, வெளியில் இல்லை உள்ளே தான் இருக்குது. இலைக்கின்ற நெஞ்சத்து தேடி தேடி இலைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே, எப்போ பார்த்தாலும் இருட்டு தான். இந்த இருட்டை கடந்தால் முளைக்கின்ற மண்டலம் மூன்று மண்டலம் வருது, அங்கே தோன்றும் மண்டலம் புதுசாக. அந்த இருட்டை தாண்டுனா மூணு மண்டலம், அதான் அக்னி சூரியன் சந்திரன். முளைக்கின்ற மண்டலம் மூன்றிலும் ஒன்றி, துளை பெறும் பாசம் துருவிடும், மூணுத்தையும் ஊடுருவக்கூடிய ஒரு வழி இருக்குது. மூணு மண்டலத்தையும் ஈஸியாக ஊடுருவக்கூடிய ஒரு ஷார்ட்கட் இருக்குது. துளை பெறும் பாசம் எப்படி ஒரு நூல், இப்போ ஒரு பத்து பேப்பர் இருக்குது, ஒரு நூலால் கோத்துடுறோம்ல, அது மாதிரி மூணு மண்டலத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வழி இருக்குது. அது சொல்கிறார், துளை பெறும் ஒரு ஓட்டை இருக்குது, துளை பெறும் பாசம் நூல் ஊடுருவோம், துருவிடும் நுழைந்து போகும் ஆகில், இலைப்பின்றி மார்கழி ஏற்றதாமே. இலைப்பின்றி எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் மார்கழி மாதம் மாதிரி இன்பமான ஒரு லோகத்தை, ஒரு நல்ல கிளைமேட்டை, நல்ல சீதோஷண நிலையை தலைக்குள்ளே அடையலாம். இருக்கிற மாதங்களில் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி அது சொல்கிறார், மூன்று லோகத்திற்கும் ஊடுருவும் நூல் பாதையில் சிவத்தை நினைத்து கடந்து வருக. அது அந்த பாட்டினுடைய சாரம். அப்புறம் முக்குணமும் ஊடுற வாயுவை மூலத்தே, சிக்கனை மூடி திரித்து பிடித்திட்டு, தக்க வளம் இடம் நாளிகை சாதிக்க, வைக்கும் உயர்நிலை வானவர் கோணே. முக்குணம், மூணு குணம் இருக்குது, தமோ ரஜம் சத்துவம். இதான் மூலாதாரத்தில், இது மேலே ஏறுறது மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் தமோ.
ரஜோகுணம் வந்து மணிபூரகம், சத்வகுணம் ஹிருதயம், இடையில் ஒரு பிளாக் இருக்குது விசுத்தி, அது அறிவு, அறிவை பயன்படுத்தக்கூடிய அறிவுங்கிற கீயை வச்சு தான் அந்த கதவை கண்டத்தை விசுத்தியை கடக்க முடியும். இதெல்லாம் ஒரு லோகமாக கூட சொல்கிறாங்க, இந்த லோகத்துக்கெல்லாம் தேவதைகள் இருக்குது. அப்போது முக்குணமும் ஊடுற வாயுவை மூலத்தே, மூலத்தில் கும்பகம் பண்ணினீங்கன்னா இந்த முக்குணத்தையும் கடக்கும். எது? வாயு, பிராணசக்தி கடக்குது. ஏன்னா பிராணன் வந்தால் தான் அது பின்னாடி மனம் வரும், அது பால் மாதிரி மனம், அதுக்குன்னு சுயலாக சுயம் இல்லை, காற்றை வச்சு தான் அது இயங்குது. காற்றை நிறுத்தினா மனம் நின்றுடும். நாம் என்ன சொல்கிறோம்? மனத்தை நிறுத்தினா காற்று நின்றுடும் சொல்கிறோம். நீ தியானம் பண்ணின, இதுதான் ஞான யோகத்தினுடைய சிறப்பு. நீ இங்கே வா, அங்கேயே நில்லுன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த 12 இன்ச்சு வெளியில் போன காற்று 11 ஆகி, 10 ஆகி, 9 ஆகி, 8 ஆகி, இந்த சுவாசம் குறையது. தியானத்தினால தான் குறைக்க முடியும், தியானத்தினால தான் சர்வசித்தி. 0 பண்ணணும்னு சொல்லுது, பூர்வ மத்தியில் 0 ஆகுது. வாயுவை மூலத்தே சிக்கனை பிடித்திருந்து, அங்கேயே வச்சுருக்க, நன்றாக பிடிக்கணும் மூலத்தில் பிடித்துட்டு, தக்க வளமிடு, 2 நாடி வழியாக ஸ்பைனல் கார்டில் ஏற்றணும். பூர்வ மத்தி நடுநாடி மேலே தான் மேலே ஏறுது, நடி தான், நடுநாடி தான் மூளைக்கு போகிறது, சிவதளத்துக்கு கொண்டு போகிறது நடுநாடி. அதான் நடுவில் நின்றவர்கள், நடுநாடியில் நின்றவர்கள், ஹிருதயத்தில் நின்றவர்கள். நடுங்கிறது ஹிருதயம், நடுநாடினா அதோட கனெக்ட் பண்ணுறது, மூலாதாரத்திலேருந்து அந்த நடு ஹிருதயம் வரைக்கும், தலையில் உள்ள ஹிருதயம், நெஞ்சத்தில் நெஞ்சில் இருக்கக்கூடிய ஹிருதயம் இல்லை, மூலாதாரம் தலைக்குள்ளேயும் இருக்குது, உச்சந்தலை துரியம், அதான ஃபைனல். அந்த ஃபைனலுக்கு போகிறதுக்கானதுக்கு 2 நாடி இடாப்பிங்களா, அந்த எத்தனை நாளிகை? 1.5 நாளிகை. நாளிகை சாதிக்க 1.5 மணி நேரம், ஒரு நாளிகைங்கிறது 1.5 மணி நேரம். நேற்று பார்த்தோன்னா கிலோமீட்டர் யோசனைன்னு சொன்னோம் இல்லையா, அது 1 மைல் தூரம், 3.5 கிலோமீட்டர். இது நாளிகை 1.5 மணி நேரம், 7:30, 10:30, 4:30, ராவுகால அம்மகண்டம் சொல்கிறோம் இல்லை, நாளிகை. தக்க வளம் இடம், வலது இடது நாளிகை சாதிக்க அவ்வளோ நேரம் அங்கே நிறுத்த, வைக்கும் உயர்நிலை வானவர் கோணே, அங்கே உயர்நிலையில் உன்னை வைக்கும் யார்? சிவம். இது ஒரு நிலை. அடுத்தது, அறிவாய் அசத்தென்னும் 6 அகன்று செறிவான மாயை சிதைத்து அருளாலே பிரியாத பேருருள் ஆயிடும் பெற்று நெறியான அன்பர் நிலையறிந்தாரே. அறிவாய் அசத்தென்றும் 6 ஏற்கனவே பார்த்த தத்துவங்கள், 36 தத்துவங்கள், 36 தத்துவங்கள் அசத்து. ஆமாம், 35+1 தானே பார்த்தோம். என்னென்ன ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், புலன்கள், தசவாயு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அப்புறம் மாயை, புருஷன், புருஷன், அது 36 தத்துவங்களையும் கடந்து இதெல்லாம் அசத்துன்னு நீ நினச்சின்னா இது ஞான யோகம். இது ஞான முதல் பாட்டு சிவராஜ யோகம், இது ஞான யோகம். இது கலந்து அடிக்கிறார், பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், மூணுத்தையுமே நடத்துகிறாரு. சரி, அறிவாய் அசத்தென்னும் 6 அகன்று செறிவான மாயை சிதைத்து அருளாலே பிரியாத பேரொருள் ஆயிடும் பெற்று, பிரியாத பேரொருள் ஆயிரும் பெற்று. இப்போ பிரம்மமும் நாமளும் வெவ்வேறு நினைக்கிறோம், ஆனால் பிரிஞ்சிருக்கோம். இதை கடந்தோம்னா பிரியாத நிலை வந்துடும், நாமளும் அதுவும் ஒன்றுங்கிற அத்வைத்தம் வந்துடும். அதான் பிரியாத பேரொருள் ஆயிடும் பெற்று அறிந்து பரவிய, எங்கும் பரவிய அந்த சிவத்தோடு நாம் பரவிடும், நாம் கலந்துடுறோம். பிரியாத பேரொருள் ஆயிடும் பெற்று நெறியான பக்குவப்பட்ட சிஷ்யர்கள், பக்தர்கள், அன்பர் நிலையறிந்தாரே, உண்மை நிலை அறிந்தாரே, மெய்ப்பொருளை அறிந்தாரே, அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்தாரே. அது வரைக்கும் இருக்கட்டும், இப்போ சுவாமி புறப்பாடு இருக்குது.
அதனால் மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வச்சு வேல் முருகனுக்கு ரோகரா.